நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க சிலர் உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. போபாலில் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடக்கி வைத்து பேச்சு. பெரியாரியத்தின் அடிப்படை கருத்தியல்களை வென்றெடுக்க அனைவரும் உழைத்தாக வேண்டும். கேரளாவில் நடைபெற்ற வைக்கம் போராட்ட நூற்றாண்டு தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. தந்தை பெரியார் அவர்கள் தமிழர்களுக்கு மட்டுமான தலைவர் அல்ல, இந்தியாவுக்கு மட்டுமான தலைவர் அல்ல, உலக முழுமைக்குமான தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். புத்தகங்கள் மத வெறியையோ இன வெறியையோ தூண்டும் வகையில் இருக்கக்கூடாது, மக்களை இணைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் சாலை சீரமைப்பு பணிகள் தலைமைச் செயலாளர் இறையன்பு நள்ளிரவில் நேரில் ஆய்வு. கரூரில் செயல்படும் நிதி நிறுவனம் பணத்தை பெற்றுக்கொண்டு திருப்பித் தராமல் ஏமாற்றியதாக புகார், நிறுவன உரிமையாளர்கள் 10 பேர் கைது. தஞ்சையில் வாடிக்கையாளர்களிடம் நகைக்கடை மோசடியில் ஈடுபட்டதாக புகார், காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. காவலர்களுக்கு வாரம் ஒரு நாள் கட்டாய ஓய்வு தரும் நடைமுறை விரிவுபடுத்தப்படும், தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தகவல். வாகனங்களை ஆய்வு செய்யாமல் முறைகேடாக அனுமதி அளித்த விவகாரம், தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலக மோட்டார் வாகன ஆய்வாளர் பணி இடைநீக்கம். குமரி நெல்லை பகுதிகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் உறுதி. குன்னூரில் தேயிலை வாரியத்தின் 70வது நிறுவன தின விழா பேனரில் தமிழ் இல்லாததால் சர்ச்சை, ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதி வைத்து தமிழ் புறக்கணிக்கப்பட்டதாக புகார். வருகிற 7ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆன பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. அதிமுகவில் இருந்து விலகியதில் வருத்தம்தான் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கருத்து. எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுகவிற்கு அழைத்ததாகவும் புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சையில் பேட்டி. நெருடல் எனக்கு பாஜக பயணிக்கிறது நெருடல் ஒண்ணு இல்லை எனக்கு, ஆனா அண்ணாத்துக்கு வந்துட்டோமேங்கிற வருத்தம் இருக்கு. மத்திய அரசு கொரோனா தடுப்பூசி வழங்குவதை நிறுத்திவிட்டது, தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மார்ச் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் 1.60 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு, வரி வசூல் 13 விழுக்காடு அதிகரிப்பு. இந்தியாவிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி புதிய உச்சத்தை தொட்டது, 2022-23ஆம் ஆண்டில் 15,920 கோடி ரூபாயாக உயர்ந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். பிரதமர் நரேந்திர மோடி உண்மையிலேயே பட்டப்படிப்பு படித்திருந்தால் சான்றிதழ்களை வெளியிட தயக்கம் காட்டுவது ஏன்? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. அதிமுக
ஆந்திராவில் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 105 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பணம் திருட்டு. அதே காவல் நிலையத்தில் பணிபுரிந்த 2 காவலர்கள் கைது. அவதூறு வழக்கில் நேரில் ஆஜராக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்திக்கு 2 மாநில நீதிமன்றங்கள் சம்மன். பாட்னா நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிலும் RSS குறித்த அவதூறு வழக்கிலும் உத்தராகண்ட் நீதிமன்றத்தில் நடவடிக்கை. கிறித்தவர்களின் 40 நாள் தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வான குருத்தோலை பவனி, விருதுநகர், வேளாங்கண்ணி, தூத்துக்குடி, கடலூர் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கேரளாவில் மீண்டும் பெட்ரோல் விலை 109 உயர்ந்ததால் தமிழகத்திற்கு படையெடுக்கும் வாகனங்கள். கன்னியாகுமரியில் எல்லையோர பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் நிரப்ப பலரும் ஆர்வம். காங்கிரஸ் கட்சியின் நவ்ஜோத் சிங் சித்து சிறையிலிருந்து விடுவிப்பு. ஜனநாயக அமைப்புகள் அனைத்தும் அடிமைப்பட்டு கிடப்பதாக கருத்து. சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் முதல் தேசிய மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கொடைக்கானல் ஏரியில் செயற்கை நீரூற்று, நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் ஆய்வு. பல்லடத்தில் பத்திரங்களை அடமானம் வைத்து 200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திடீரென தீப்பிடித்து எரிந்த பேருந்து. ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டதால் காயமின்றி தப்பினர். கடலில் வலை விரிப்பது தொடர்பாக தகராறு. விசைப்படகு மீனவர்களுக்கும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் நடுக்கடலில் மோதல். மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்த மக்கள். கோடையை குளிர்விக்க தேக்கடியில் தொடங்கியது 15வது மலர் கண்காட்சி. 100,000க்கும் அதிகமான வண்ண பூக்களுடன் மே 14 வரை நடக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 2 யானைகள் தூங்கும் காட்சி. தேயிலை தோட்டத்தில் தூங்கிய யானைகளின் வீடியோ வெளியானது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நார்த்தாமலை ஜல்லிக்கட்டு. களம் கண்ட 550 காளைகள், 150 மாடுபிடி வீரர்கள். ஆயிரத்து 330 மாணாக்கர்கள் 133 நொடிகளில் 1330 திருக்குறள் எழுதி சாதனை.
தனியார் பள்ளியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சி. ஏப்ரல் 3 தேதி முதல் மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஐபிஎல் போட்டிகள் ஒளிபரப்பு. வடபழனி, திருமங்கலம், சென்ட்ரல், நந்தனம், விம்கோ நகர் ரயில் நிலையங்களில் எல்இடி திரையில் 1 மணி நேரத்திற்கு 10 ரூபாய் கட்டணம். ஆருத்ரா நிறுவன மோசடியில் நடிகர் ஆர் கே சுரேஷுக்கு 12 கோடி ரூபாய் கைமாறியதா? விசாரணை நடத்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை முடிவு. பெட்டிக்கடையில் மிட்டாய் திருடிய பழங்குடியின மாணவர்களுக்கு சித்திரவதை. பொதுவெளியில் கட்டி வைத்து அடித்த கொடூரம். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஏஎஸ்பி பல்வீர் சிங்கிற்கு ஆதரவாக 10 அடியில் பேனர். குற்றச் செயல்களை பெருமளவில் கட்டுக்குள் கொண்டு வந்ததாக உள்ளூர் மக்கள் ஆதரவு. கலாஷேத்ரா பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம், இயக்குநர், துணை இயக்குநர் நேரில் ஆஜராக உத்தரவு. தொடர்ந்து 3 மாதமாக நூல் விலையில் மாற்றமில்லை என நூற்பாலைகள் அறிவிப்பு. விலை உயராமல் இருப்பது ஆறுதல் தருவதாக பின்னலாடை நிறுவனங்கள் மகிழ்ச்சி. இருபத்தி 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. முடிவை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் புதிதாக 8 மாவட்டங்கள் உருவாக்குவது பரிசு நிலையில் உள்ளதாக தகவல். சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதில். மேற்குவங்க மாநிலம் பர்தமானில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த நிர்வாகி சுட்டுக்கொலை. கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கும்பலுக்கு காவல்துறை வலை. கேரள மாநிலம் இடுக்கியில் கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தற்கொலை முயற்சி. குழந்தைகள் உயிர் பிழைத்த நிலையில் பெற்றோர் உயிரிழந்த சோகம். மாநிலங்களில் 67 கோடி தனி நபர்களின் ரகசிய தகவல்கள் திருட்டு. ஹரியானாவைச் சேர்ந்த நபரை பிடித்து சைபர் கிரைம் காவலர்கள் விசாரணை. இலங்கை மட்டக்களப்பில் புதையல் தோண்ட முயற்சி. ராணுவ உயரதிகாரி உட்பட 4 பேர் கைது. இஸ்ரேலில் மக்கள் கூட்டத்திற்குள் காரை செலுத்திய பாலஸ்தீனிய நபர். பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாக தகவல். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்ட சூறாவளி. புயலின் கோர தாண்டவத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 தாண்டியது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.